ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் அங்கே எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். நிறைய பேர் ரீசெண்டாக என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் மேலே போய் நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸுங்க. சிங்கப்பூருக்கு வந்ததுலேருந்தே எனக்கு ரொம்பவே போராகவும் தனிமையாகவும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க முன்னாடிலாம். இப்போ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஏதோ நேர்லேயே பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸுங்க. உங்களை மாதிரியே தாங்க இந்த வீட்டில் எனக்கு இவங்க தாங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது. இந்த செடிகள்லாம் இல்லைனா சுத்தமாக நான் இல்லவே இல்லை. காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி இவங்க கூட உட்காந்து பேசிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போய் நான் என்னென்னலாம் வேலைகள் பார்த்தேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவை வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே நான் ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருந்தேங்க. என்னென்னா, தம்ப்நெயிலில் பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள் மட்டும் கண்டிப்பாக பார்க்கவும்ன்ற மாதிரி தம்ப்நெயில் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொடுக்க போறேனா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் பெண் குழந்தைகள் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இதுக்கெல்லாம் நான் கவலையே படுறது இல்லைங்க, இதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சண்டேயோட வீடியோ தாங்க இது. இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசைன்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே சமைச்சிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். என்னோட கதையும் இது கூட ரிலேட்டட் தான். அதனால் இந்த கதை வந்து ரொம்பவே இதுக்கு மேட்ச் ஆகும்னு தோணுச்சு. அதனால் நான் இந்த கதையை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல வடைக்கு பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டேங்க. சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் ரொம்பவே சிம்பிள் தானே. நமக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பராகவே வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். நான் இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன், ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிருவேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். இந்த கதை வந்து ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்கும் போது முனிவர் வந்து இந்த கதையை வந்து சொல்லுவாரா, அந்த கதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க ஒரே ஒரு பொண்ணு தானா, அவங்களால வந்து இந்த அமாவாசை கும்பிடுறது, தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யவே முடியல, அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு, ஏன் பெண் குழந்தைங்க நாங்க கொடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கவலையா சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம கொடுக்கவே கூடாதுங்க. அதுதான் நான் வந்து இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி நம்ம செஞ்சோன்னா அது நம்ம வந்து ஒரு பாவம் பண்ணதுக்கு சமமாங்க. ஏன்னா தெய்வத்துக்கிட்ட சொர்க்கத்தில் இருக்கிறவங்கள போயிட்டு நம்ம எல்லாம் தண்ணியும் தெளித்து எழுப்பணும்னா அது எவ்வளோ பெரிய பாவம் இல்லைங்களா? அது தாங்க இந்த கதை சொல்லுது. சரி வாங்க நம்ம அப்படியே சாம்பாருக்கு வந்து நான் எல்லா காயும் போட்டு தான் பண்ணணும், இதுக்கு பூசணிக்காயும் போடணும். ஆனால் என் பொண்ணு வந்து பூசணிக்காவை சூப்பு வச்சு குடிச்சிட்டா, அதனால் என்கிட்ட பூசணிக்காய் இல்லை. மற்ற என்னென்னலாம் காய் இருக்கோ, அவரைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் கண்டிப்பாக போடணும். அதனால் அதை மட்டும் போட்டு சாம்பார் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிறதுலே பெரிய தானம் கன்னிகா தானம் தானாங்க. தன்னுடைய பெத்த குழந்தைய அவங்க வந்து தானமாக இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சுருக்காங்க. அந்த புண்ணியத்துக்கான பலனுக்கு தாங்க அவங்க சொர்க்கத்துக்கே போகிறாங்களாம். இப்படி சொல்கிறீங்களே, அப்போ ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று இருக்கிறவங்களுக்குலாம் வந்து டைரெக்டாக சொர்க்கம் கிடையாதுங்களா? அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை என்னதான் பையன் பெரியவனாக இருந்தால் கூட அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு தானம் பண்ணி கொடுத்துட்டு கன்னிகா தானம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் தன் பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து தாம் பிள்ளை வந்து எப்படியும் அவங்க எல்லாம் தனியும் தெளித்து அவங்கள வந்து மறுபிறவி கொடுத்துருவானா? ஆனால் பெண் பிள்ளைக்கு அப்படி கிடையாது. அவங்க இறந்ததுக்கப்புறமா அவங்க நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா, அவங்கள நம்ம திருப்பி கூப்பிடவே முடியாது. அவங்க சாமி கூடவே இருக்கிறதுனால அவங்கள வந்து நம்ம வந்து கூப்பிடவும் கூடாது. இலைக்கு வந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா நம்ம சாம்பாரில் வந்து வெங்காயம்லாம் போடுவோம், அது இலையில நம்ம போட முடியாது. அதனால் பருப்பும் கொஞ்சம் நெய் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சிருவேன். எப்போவுமே சாம்பார் வந்து தாளிச்சா ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் பருப்பு பாயாசம் தான் ரெடி பண்ணணும். இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி அதெல்லாம் போட போகிறதில்ல, சிம்பிளாக வந்து பச்சை பருப்பு பாயாசம் செய்யலாம் தான் பிளான் வச்சிருந்தேன். எப்பவுமே சாம்பார் தாளிக்கிறதுக்கு அமாவாசை இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல நாங்க வடகம் போட்டு தாளிக்க மாட்டோம். வெறும் கடுகு வெந்தயம் போட்டு மட்டும்தான் தாளிப்போம், பூண்டு கூட ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த பச்சை பருப்பு பாயாசத்துக்கு பச்சை பருப்பை கொஞ்சமா நெய் போட்டு நல்லா செவக்க வறுத்துப்பேங்க. அதுக்கப்புறம் குக்கர்ல போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் போட்டு இதை ஒரு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுவேன். இந்த பச்சை பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா ஏலக்காய் தட்டி போட்டுட்டு இது கூடவே வெல்லம் தானே ஆட் பண்ணுவேன், அது கூடவே பாலும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நம்ம எப்பவுமே முந்திரி பருப்பு எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நெய்ல வறுத்து போட்டுருவேன். அவ்வளோதாங்க, இது சிம்பிளாக முடிஞ்சிடும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். என் ஹஸ்பண்ட் கிட்டே இந்த கதையெல்லாம் சொன்னோன்னா சுத்தமாக நம்பவே மாட்டாங்க. என்னென்னா இதெல்லாம் வந்து தினமும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இவங்க இதெல்லாம் வந்து செய்கிறாங்க, இல்லைனா இதெல்லாம் கேட்டுட்டு என்ன கதை விடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சிரிப்பாங்க. அக்கா குருவியெல்லாம் என்னங்க தினமும் சொத்தாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் நம்ம தான் என்னமோ நாளைக்கு வேணும் நாளைக்கு வேணும்ன்ட்டு அதை பாட்டுக்கிட்டு அடுத்தடுத்து கோல் செட் பண்ணி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுன்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஆனால் என்ன பண்ணுறது, வாழ்நாள் நம்ம வந்து இப்போ சேர்த்து
வைக்காமல் விட்டுட்டோம்னா பின்னாடி நமக்கே தேவைப்படும், அப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வடைக்கு வந்து மாவு அரைக்கணுங்க. ஏன்னா பருப்பு முதலையே ஊற வச்சிட்டல இல்லை, அது நல்லாவே ஊறிடுச்சு. அதனால் வடைக்கு மாவு அரைச்சிட்டு கூடவே கொஞ்சமாக தயிர் வடையும் செய்யணும்னு பசங்க கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி தயிர் வடையும் கூடவே ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. மாவு அரைச்ச உடனே இந்த கல்லை மட்டும் கழுவலன்னு வைங்களேன், அது ஒரு பெரிய வேலையாக தெரியுங்க. அதனால் ஃபஸ்ட்டு நான் வடை செய்யணும் இல்லையோ நேரம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கல்லை கழுவி வச்சுட்டு தான் மறு வேலையே. தெரிவாங்க நம்ம கதைக்கு போவோம். நான் என்ன சொல்வேன்னா, அதனால தான் பாருங்கள், எல்லாருக்கும் இப்போ ஒரு வீடு ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பாங்க, இல்லை ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் ரெண்டு பொண்ணு இருக்கிறவங்க ரொம்பவே கம்மிங்க. அதனால் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக சொர்க்கத்தில் இடம் இருக்குதுன்னு நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லுவேன். ஏன்னா பாப்புலேஷன் ரொம்ப கம்மி தானே நம்ம, அதனால் நமக்குலாம் கண்டிப்பாக சொர்க்கத்தில் இடம் இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே கொஞ்சம் தயிர் வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த தயிர் வடைக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுட்டு இதை கொஞ்சம் மீடியம் திக்காக, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பல்ஸில் தான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சள் தூள், இஞ்சி, பச்சை மிளகாய் இது மட்டும் போட்டுட்டு இதை தாளித்தது கூட கொட்டிக்கலாம். சில பேர் இந்த மஞ்சள் தூள் கலர் வேணாம்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் பசங்களுக்கு இப்படியே சாப்பிட்டு பழகினாலும் அது கலர் போட்டால் மட்டும்தான் ஒத்துப்பாங்க. அதனால் மஞ்சள் தூளும் நான் போட்டுக்கிட்டேன். கூடவே வடையும் சுட்டு இதை சூடாக அந்த போரில் வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தயிர் வடை ரெடி ஆகிடுங்க. நாங்கள் வந்து இதில் கார பூந்திலாம் போட்டு சாப்பிடுவோம். யாருக்கெல்லாம் அப்படி சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆனால் பசங்களுக்கு வந்து இது சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்க. அதனால் அவங்களுக்கு வெறும் கேரட்டு கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டேன். இதை நம்ம சூடாக போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இப்படி திருப்பி திருப்பி ஒரு 2 வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான தயிர் வடை ரெடி ஆகிடுங்க. இந்த தயிர் வடை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதாங்க இன்றைக்கி சமையல் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் முடிச்சிருந்தேன். ஏன்னா ஒரு 2 பொரியல் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். அதுக்கெலாம் டைம் இல்லை, 12 மணி ஆகிடுச்சு. ஸோ எலை போடணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டாச்சு. சாம்பார், கொஞ்சமாக வந்து பச்சைப்பருப்பு பாயாசம், கொஞ்சம் இலைக்கு பருப்பு எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக வாழைக்காய் வறுத்தாச்சு. ஒரு சாப்பிட வடை தயிர் வடை ரசம் அவ்வளோதாங்க. இதை வச்சு இன்றைக்கி சாமியும் கும்பிட்டு முடித்தாச்சு. மனசுக்கும் ரொம்ப நிறைவாக இருந்தது. நிறைய பேர் இன்னமும் ஊருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்களை சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இந்த கதை வந்து நம்மளை மாதிரி ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இன்னமும் ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு யாருனா அந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க பார்த்தீங்களா. சரி வாங்க, நான் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக, என்னமோ தினமும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இங்கே சிங்கப்பூரில். ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் நம்மளாம் வந்து சாப்பாடு சாப்பிட்றத விட இந்த ஸ்நாக்ஸ் தாங்க அதிகமாக சாப்பிடுவோம். அதனால் வந்து இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக செய்யணும். அதனால் இன்றைக்கி வந்து இந்த மிளகு வடை தான் செய்யலான்ட்டு ஊற வச்சுருந்தேன். நைட்டே இது வந்து ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து இதை ஈவினிங் செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா இன்னும் ஒரு நாள் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இது புளிச்சு போயிடும். அதனால் இதை கண்டிப்பாக செஞ்சிடலான்ட்டு இதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஊற வச்ச பருப்பை கொஞ்சம் குறக்குறன்னு கோர்ஸாக தாங்க அரைச்சிக்கணும். தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இன்னும் சில பேர் செய்யும் போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி ஊற்றி அரைச்சிருவாங்க, அப்போ ரொம்ப வந்து லூஸ் ஆகிடும் மாவு, அப்போ நமக்கு வரவே வராது, வடை கிறிஸ்பியாக வராது. அப்போ நம்ம கவலையப்பட வேணாங்க. கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு எடுத்து லைட்டாக வறுத்துட்டு சும்மா கோர்ஸாக பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இந்த மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் சீரகம் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணிவிட்டு இந்த மாவு கூடவே சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வந்து பொடியாக நறுக்கின கருவேப்பில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு மட்டும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்புலாம் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். உப்பு மட்டும் இதுக்கு பார்த்து போட்டுக்கணும், அதுக்கப்புறம் இல்லைனா ரொம்பவே சாப்பிட முடியாதுங்க. இந்த மாவு வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுங்க. சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா மெல்லிசாக தட்டி பொறுமையாக சுட்டு எடுக்கணும். அதுதான் வந்து இந்த வடையில் நம்ம மற்ற வடை மாதிரி டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடவே முடியாது. ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணால் தான் இது நல்லா கிறிஸ்பியாக வேகும். இன்றைக்கி கூட தமிழ் தமிழர் ப்ரோக்ராமுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு 2 பொண்ணா, அதுக்கு வந்து ஊருக்கு சம்பாரிச்சு வைக்கிறீங்களா, யாரோ வெளில போகிற பொண்ணுக்கு தானே இதுக்கு எதுக்கு சம்பாதிக்கிறீங்க இவ்வளோ அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்களாம். இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. அந்த காலத்து மக்களை மாற்ற முடியாது, ஆனாலும் இப்போவும் இப்படி தான் இருக்காங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வாட்டி ஊருக்கு போயிருந்தும் போது ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பெண் குழந்தையா, ரெண்டாவது வந்து பையன் பிறக்கணும் அப்படின்னு ரொம்பவே வேண்டிகிட்டு இருக்காங்களாம். தினமுமே ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான். அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் எதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து யார் பண்ணுறது? நம்மளாம் மக்கள் வந்து இது மாதிரிலாம் பேசுகிறனால தானே இப்படிலாம் அவங்க வந்து கவலையாக இருக்காங்க. இந்த காலத்தில் குழந்தை இருந்தாலே பெரிய விஷயன்ற மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது? அந்த மாதிரி தான் இப்போ உலகம் இருக்குது. ஏதோ எனக்கு இதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லணும்னு தோணுச்சு, எனக்கு ஞாபகம் வந்தது, அதனால் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.